போட்டியிடும். ஆனா இன்று எதிர்க்கட்சி கூட்டணி கூட பலமாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. அதனால் இன்றைய கால அரசியல் சூழ்நிலையில் பலமான ஒரு கட்சியாக நாங்கள் எங்களை முன்னிறுத்தி எதிர்கொள்வோம். அரசியல் வைகோ மிக எப்படி பேசுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. இன்று ஒரு மாநிலம் ஒரு அனுமதி கேட்கிறது, அதற்கு ஆய்வு செய்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். தேச ஒற்றுமையை பற்றி வைகோவை விட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிக அக்கறை இருக்கிறது. வைகோ பிரிவினையை பேசியே அரசியல் செய்தவர். ஆனால் ஒற்றுமையாக எல்லா மாநிலமும் சகோதரத்துவத்துடன் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் எந்த மாநிலமும் வஞ்சிக்கப்பட்டு விடாமல் நதி நீரை பங்கிடுவதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் நோக்கம். அதனால் மேகதாதுவில் நிச்சயமாக அணை கட்ட முடியாது. தமிழகம் அதற்கு ஒப்புக்கொள்ளாது. தமிழகம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறதோ அதற்கு பாரதிய ஜனதா கட்சி உறுதுணையாக இருக்கும். நிச்சயமாக மேகதாது அணை கட்டுவதில் எந்தவித ஒப்புதலும் எங்களுக்கு இல்லை. மத்திய நீர்வளத்துறை ஆணையரின் தலைவரும் அதைத்தான் சொல்லி இருக்கிறார். அதனால் இதை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என்பது எனது கருத்து. தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.